ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷமீர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஒரு 15 கொஷின்ஸ் விச் வி கேன் ஆஸ்க் டு அவர் ஃப்ரெண்ட். ஒரு 15 கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே எல்லா அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்கவுங்க கேட்கலான்ற மாதிரி ஒரு 15 கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து தமிழ்லேயும் சொல்லிடுறேன் என் கொஷின்ஸ் அத்தனையுமே. இந்த வீடியோ முடிவில் இந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து கேட்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நான் கண்டிப்பாக இவன்கிட்ட கேட்பேன் நான் அப்படின்னு இருக்கிற கொஷின்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு இப்போ நம்ம வந்து கொஷின்ஸ்குள்ளே போவோம். ஃபஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் தி லாஸ்ட் பர்சன் ஹூ மேட் யூ டு க்ரை அண்ட் ஒய்? யார் உடைய கடைசியாக அழுக வச்சது, எதுக்கு? இது கண்டிப்பாக எல்லாருமே அழுதுருப்பாங்க, அதனால் கண்டிப்பாக கேட்கலாம். வேர் டு யூ ஹோப் டு பி 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ்? இப்போலேருந்து ஒரு 5 வருஷம் கழித்து நீ எங்கே இருக்க விரும்புகிற, எப்படி இருக்க விரும்புகிற? அடுத்து, வென் யூ ஹவ் ஃபெல்ட் தி மோஸ்ட் ப்ரௌட்? எப்போ நீ வந்து நான் இதை பண்ணதுக்கு பெருமைப்படுறேன், அதுக்கு வந்து நான் பலன் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற மூமெண்ட் எப்போ நீ ஃபீல் பண்ண? வென் யூ ஹவ் ஃபெல்ட் மோஸ்ட் சேலஞ்ச்ட்? நான் இந்த டயத்தில் வந்து ரொம்ப சஃபர் ஆனேன், ஆனால் அது இப்போ நினச்சி பார்த்தா எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும், ஆனால் கஷ்டத்தை இப்போ கொஞ்ச நாள் கழித்து நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி எந்த டயத்தில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்து வெளியில் வந்தன்ற மாதிரி. டூ யூ ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ்? இஃப் ஸோ வாட் ஆர் தே? உனக்கு ஏதாச்சும், எனக்கு நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஃபீல்ஸ் பேட், அந்த மாதிரி இருந்தால் அது என்னென்ன இருக்கா, இருந்தால் என்னென்ன இது? அடுத்து 5th கொஷின், வென் வாஸ் தி மொமெண்ட் இன் யுவர் லைஃப் யூ லவ் தி ஹார்டஸ்ட்? இப்போ வரையுமே உன் வாழ்க்கையில் நீ எப்போ வந்து ரொம்ப சிரிச்சிருக்க, ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மாதிரி சிரித்ததே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி எது? அடுத்து, வாட் டூ யூ டூ வென் நோ ஒன் எல்ஸ் இஸ் அரவுண்ட்? இது எனக்கு, இது என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். நான் கேட்டிருக்கேன் நிறையா பேர்த்திட்ட, என்ன பண்ணுவ இப்போ உன்னை சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவ? இது வந்து நான் பலதா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், என்கிட்டையும் பல பேர் கேட்டிருக்காங்க. இது என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட். அதுக்கடுத்து, வேர் டூ யூ வாண்ட் டு ட்ராவல் தி மோஸ்ட்? நீ எங்கே அதிகமாக சுற்றி பார்க்கணும்? இதுவும் என்னோடய ஃபேவரட் இப்போ கேட்குறதும். இஃப் யூ ஹேட் 3 விஷஸ், வாட் டுட் யூ விஷ் ஃபார்? இப்போ உனக்கு ஒரு 3 வரம் வேணும் அப்படின்னா என்னென்ன நீ கேட்ப? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்போம். நான் இதை வந்து எப்படி கேட்டதுன்னா, இந்த ஜாக்கி ஜான் நான் பார்ப்பேன் சின்ன வயசில். அப்போ கேட்கும் போது 12 மந்திரங்கள் இருக்கும்ல, அந்த 12 மந்திரங்களில் எது வந்து எனக்கு வந்து பிடிக்கும், உனக்கு இந்த 3 கல் வேணும் அப்படின்னா எந்த 3 கல்லை எடுத்துக்குவேன் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கடுத்து, டூ யூ வாண்ட் டு ஹாவ் கிட்ஸ் ஒன் டே, ஹவு மெனி? உனக்கு குழந்தைகள் வேணுமா, குழந்தைகள் பெற்றுக்குவியா அப்படின்னா எத்தனை பேத்துக்கு உன்னோட ஃப்யூச்சரில்? அடுத்து 11th கொஷின், வாட் த வொஸ்ட் யூ ஹாவ் எவர் பீன் ஃபிசிக்கலி ஹர்ட்? உன்னோட உடம்புல அடிப்பட்டதில் எந்த அடி வந்து ரொம்ப ஒஸ்டானது அப்படின்ற கேள்வி. அதுக்கடுத்து, வாட்ஸ் யுவர் இயர்லியஸ்ட் சைல்டுஹுட் மெமரி? இதை வந்து சின்ன வயசில் நம்ம நிறையா பேர்த்திட்ட வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இதுதான், இது சம மெமரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மெமரி என்ன? அதுக்கப்புறம், வாட்ஸ் யுவர் அப்சல்யூட் ட்ரீம் ஜாப்? இதை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு. ட்ரீம் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரீம் ஸ்டடீஸ், ட்ரீம் ஜாப்ன்றது நிறையா பேத்துக்கு ட்ரீமாகவே இருக்கும், நிறையா பேர்த்து அவங்க பிடிச்சது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி உன்னோட ட்ரீம் ஜாப் என்ன? அடுத்து, இஃப் யூ ஹுட்
ஹாவ் அ சூப்பர் பவர், வாட் உட் யூ சூஸ்? இப்போ உனக்கு சூப்பர் பவர் வேணும் அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவேன்? இந்த தார், அயன்மேன் அந்த மாதிரி சூப்பர் பவர். அடுத்து லாஸ்ட் கொஷின் நம்ம இதில், வாட் ஹேஸ் யுவர் ஹார்டஸ்ட் குட் பாய் இன் யுவர் லைஃப் பீன் சோ ஃபார்? எது உன் லைஃப்லையே ரொம்ப கஷ்டமான ஒரு குட் பாய், ஒரு அதாச்சும் ஒரு உறவை பிரிகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு லவ்வரோ பெஸ்டியோ அது என்னவாகட்டும் இருக்கட்டும், இதை பிரிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தம், அந்த மாதிரி ஒரு குட் பாய் என்ன? இதுதான் ரெடி பண்ணி வச்சுருந்த 15 questions. இதை இப்போ இந்த கேள்வி நான் என் ஃப்ரெண்ட்டை கேட்பேன் அப்படின்னா அந்த கொஷினை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் ஷமீர். டாட்டா, பை பை, டேக் கேர்.